ஹலோ கை. ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா கண்டன் பண்ண போகிறோம், ஓகேவா? அதாவது டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பெருசாலாம் எதிர்பார்க்கக்கூடாது, ஓகேவா? அதாவது இந்த ஒரு 10-15 டீமை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி, ஸோ அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா ரூம் மேட்சை போட்டுட்டு, யார் வந்து ஃபஸ்ட் அடிக்கிறாங்களோ, அதாவது முதல் வராங்களோ, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2000, ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் வரங்களுக்கு ஒரு 1000, அப்புறம் வரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 500. ஸோ அப்படிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பண்ண போகிறதில்ல. அப்படி பண்ணலாம், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க, பட் எப்பவும் பார்த்தீங்கன்னா பண்ணுறதில்ல. பட் நம்மளால் நம்ம இப்போ இருக்கிற சிட்டிசன் அப்படிலாம் பண்ண முடியாது. பட் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு டைப்பான பிளான் இருக்குது, ஓகே? அதாவது நான் இப்போ ரீசன்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த டோர்னமெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிட்டு இருக்கேன். அதில் எக்கச்சக்கமான ஸ்கேம்ஸ் பார்த்தீங்கன்னா நடக்குது, ஓகே? அதை நம்மளோட சேனல்லே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போட்டிருப்போம். அந்த ஸ்கேம் எல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர் நடக்கக்கூடாது. அப்போ ஒரு காரணத்தால் தான் நம்மளே ஒரு டோர்னமெண்ட்டை கண்டெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டோர்னமெண்ட்டை பார்த்தீங்கன்னா நான் வந்து கண்டெக்ட் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் வெறும் 10 ரூபா தான். அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் ஒரு கீழ் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 7 ரூபா பார்த்தா கிடைக்கும், ஓகேவா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இதில் உள்ள என்ட்ரி ஃபீஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கிற அமௌண்ட்டு, அதை பற்றி இன்னுமே கிளியராக பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்லலாம். அதே மாதிரி இதில் வந்து உங்களுக்கு வந்து சோலோ மேட்சும் இருக்குது, ஸ்குவாடு மேட்சுமே இருக்குது. அதில் சோலோ மேட்ச் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து ஒரு கில், அதாவது இப்போ வந்து நீங்கள் ஒரு 10 கில் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 70 ரூபா ஒரு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருவேன். அதுவே ஸ்குவாடு மேட்ச் அப்படின்னு சொல்லும்போது அப்படி கிடையாது, ஓகேவா? நீங்கள் ஒருவேளை 4 கில் அடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் அப்படி பார்த்தீங்கன்னா நான் கணக்கில் எடுக்க மாட்டேன். உங்களோட ஸ்குவாடு வந்து டோட்டலாக எவ்வளோ கில் அடிச்சிருக்கு அப்போ தான் நான் வந்து கணக்கில் எடுப்பேன், ஓகேவா? இப்போ ஒரு வேளை உங்கள் ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா 4 பேர் இருக்காங்க, நீங்கள் 4 கில் அடிச்சிருக்கீங்க, உங்கள் டீமில் உள்ள மீதி 3 பேருமே கில் அடிக்கல அப்படின்னாலும் நான் வந்து உங்களோட ஸ்குவாடில் வந்து எவ்வளோ வந்து கில் அடிச்சிருக்காங்க அப்போ தான் பார்ப்பேன். உங்கள் ஸ்குவாடில் வந்து அப்போ டோட்டலாக 4 கில் தான் இங்கே வந்து அடிச்சிருக்காங்க, மீதி 3 பேருமே கில் அடிக்கல. அப்போ நான் 4 பேருக்குமே பார்த்தா அமௌண்ட் வந்து பிரித்து கொடுத்துருவேன், ஓகேவா? இப்போ நீங்கள் கில்லே அடிக்கல அப்படினால உங்களுக்கு வந்து இங்கே வந்து அமௌண்ட் வந்து கிடைக்குது, ஓகேவா? உங்கள் டீமில் வந்து ஒரு பிளேயர் ப்ளே பண்ணால் கூட உங்களுக்கு வந்து அமௌண்ட் கிடைக்கும், ஓகேவா? அதை தான் பார்த்தினா நான் இங்கே வந்து சொல்ல வரேன். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா 2 டைப்புமே இருக்குது, அதை பற்றி நம்ம வந்து கிளியராக உள்ளே பார்த்தினா போய் பார்த்துடலாம், ஓகேவா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டோர்னமெண்ட் பண்ணுறோம். பட் இப்போ நான் ஸ்டார்டிங்கில் ஒரே ஒரு டோர்னமெண்ட், அதாவது 10 ரூபா டோர்னமெண்ட் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து கண்டென்ட் பண்ண போகிறேன். இதில் வந்து எவ்வளோ பேர் வராங்களோ அவ்வளோ ரூம் மேட்சஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் லைவாக பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ஆகும், ஓகேவா? அப்போ தான் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ளேஸுமே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஒரு கண்டென்ட் தான். நீங்களும் ஒரு வேளை லைவ் வந்து திருப்பி பார்க்கணும்னு நினச்சாலும், இல்லை உங்களோட கேம்ளே வந்து நீங்கள் திருப்பி பார்க்கணும்னு நினச்சாலும் நீங்கள் வந்து பார்க்கலாம். அந்த ஒரு கண்டென்ட் தான் நம்ம வந்து லைவாகிட்டே இதை பார்த்தீங்கன்னா போட போகிறோம், ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வரக்கூடாது. அதாவது இப்போ வந்து மீதி உள்ள இதிலெல்லாம் இப்போ நான் நிறைய டோர்னமெண்ட் எல்லாம் போனேன் அப்படின்னு சொன்னல, ஸோ நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருப்பேன். அதிலலாம் நான் வந்து ஃபேஸ் பண்ண எந்த ஒரு பிரச்சனையுமே இங்கே வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தினா வரக்கூடாது அப்படிலாம் காட்டலை. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னெல்லாம் முடிஞ்ச எஃபெக்ட் எல்லாம் இதில் வந்து எடுத்துருக்கேன், ஓகேவா? ஸோ இதில் நான் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இது வந்து உங்களுக்கு வந்து எல்லா நாளுமே பார்த்தீங்கன்னா நடக்காது. எவ்ரி சாட்டர்டே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சண்டே, இந்த 2 நாள் தான் பார்த்தீங்கன்னா நடக்கும். அதுவும் சாட்டர்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மேட்ச் நடக்கும் அப்படின்னா சோலோ மேட்ச். அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சோலோ மேட்ச் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. நான் அதுக்கு தான் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் பார்த்தீங்கன்னா போட்டிருந்தேன். உங்களுக்கு வந்து எந்த மேட்ச் வந்து நீங்கள் வந்து எந்த மாதிரிப்பட்ட பிளேயர், சோலோ பிளேயரா, இல்லை வந்து டியோ பிளேயர், இல்லை வந்து ஸ்குவாட் மேட்ச் உள்ள ப்ளே பண்ணுற பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து போட்டிருப்பேன். அதில் நிறைய பார்த்தீங்கன்னா சோலோ தான் வந்து நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கேஸ். பட் இட்ஸ் ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா வேலை, அதை மாதிரி பார்த்தீங்கன்னா பல இதில் வந்து ஓகே, ஓகேவா? அதே மாதிரி செகண்டை பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் வந்துருந்து, அதனால இந்த சோலோ ஸ்குவாட் இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வச்சிருக்கோம். இதில் சாட்டர்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சோலோ மேட்ச் நடக்கும், சண்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்குவாட் மேட்ச் நடக்கும், ஓகேவா? இதில் சோலோ மேட்ச் இருந்தாலும் சரி ஸ்குவாட் மேட்ச்ல இருந்தாலும் சரி ஒரு ஆளுக்கு என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 10 ரூபா, ஓகேவா? அதுவே ஸ்குவாட் மேட்ச் அப்படின்னு சொல்லும்போது ஒரு டீம் அப்படின்னு சொல்லும்போது 4 பேர் வருவாங்க, அப்போது என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா அங்கே 40 ரூபா, ஓகேவா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஆளுக்கு 10 ரூபா தான். பட் அங்கே ஒரு டீம் அப்படின்னு சொல்லும்போது 4 பேர் வருவாங்க, அதனால 40 ரூபா, ஓகேவா? ஓகே, ஸோ இப்போது இதில் உள்ள ரூல்ஸை பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம், ஓகேவா? இதில் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது மொதல் விஷயம் ஹேக்கர் பார்த்தீங்கன்னா அதோட வந்து கிடையாது, ஓகேவா? ஏன் அப்படின்னா இங்கே வந்து என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னா நிறைய ஹேக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா வராங்க. ஹேக்கர்ஸ் வாரது பிரச்சனை இல்லை, ஓகே? இப்போ நம்ம நார்மலாக நான் வந்து டோர்னமெண்ட் போனால் நான் அதை தான் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணேன். வாரது பிரச்சனை இல்லை, பட் ஹேக்கர்னா ஹேக்கர் கையில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு தான் இருப்போம். அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வரதில்லை, ஓகேவா? மொதல் விஷயம். அதே மாதிரி நம்ம வந்து ஒரு 10 கில் அடிக்கணும் அப்படின்னு வந்து நினைப்போம், பட் அந்த இடத்துல அடிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ஆகுது, இதனால் நமக்கு வந்து நஷ்டமும் பார்த்தீங்கன்னா ஏற்படுது. இந்த ஒரு பிரச்சனை ஏற்படக்கூடாது அப்படி விஷயத்தில் இருந்தால் ஹேக்கர் பார்த்தீங்கன்னா அதோட இல்லை, ஓகேவா? அதே மாதிரி ஒரு வேளை தப்பி தவறி ஒரு மேட்சில் வந்து ஹேக்கர் வந்துட்டான், ஓகே? இப்போ நம்ம வந்து ப்ளே பண்ணுறோம், நம்ம லைவில் தானே பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ஆகும். ஸோ தப்பி தவறி ஒரு மேட்சில் பார்த்தீங்கன்னா ஹேக்கர் வந்துட்டான் அப்படின்னா அந்த ஒரு மேட்சை பார்த்தீங்கன்னா நான் வந்து டெர்மினேட் பண்ணிடுறேன், ஓகேவா? அதாவது அந்த ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா நான் வந்து கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ கேன்சல் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த மேட்சில் இருப்பாங்க தெரியுமா பிளேயர்ஸ், அந்த ஹேக்கரை ஒதுக்கி தள்ளிட்டு மீதி உள்ள பிளேயர்ஸ் எல்லாம் வச்சு நான் வந்து அடுத்ததாக தனியாக பார்த்தீங்கன்னா இன்னொரு மேட்ச் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் பண்ணேன், ஓகேவா? ஏன் அப்படின்னா இப்போது திருப்பி நான் வந்து அந்த டைமில் வந்து அந்த ஹேக்கர் இருந்த மேட்ச்சில் வந்து இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய கில் அடிச்சிருப்பாங்க, அவங்களை வந்து என்னால் வந்து கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எங்கள் ஹேக்கர் வேலை பார்த்தீங்கன்னா டெத்தாக இருப்பாங்க. ஸோ அதனால் அந்த ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா நான் முழுசாக பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிடுறேன். இந்த ஒரு வீடியோவில் கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பாருங்க, ஓகேவா? முழுசாக பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிவிட்டு புதுசாக இன்னொரு மேட்ச் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுவேன், அதே பிளேயர்ஸ் வச்சு கிரியேட் பண்ணுவேன். அதில் யார் வந்து எவ்வளோ கில் அடிக்கிறாங்களோ அவங்கள பார்த்தீங்கன்னா கிளியரான அமௌண்ட் வந்து கொடுத்துரும், ஓகேவா? இது வந்து ஹேக்கர் வந்து ஒரு காண்டல், ஓகேவா? ஸோ இப்படி ஹேக்கர்ஸ் வந்து வரக்கூடாது அப்படின்றதுனால தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மினிமம் லெவல் பார்த்தீங்கன்னா 40 வந்து வச்சிருக்கேன், ஓகேவா? 40 லெவல் இருந்தால்
இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து உள்ளே வந்து ஜாயின் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் வந்து சோலோ மேட்சில் இருந்தாலும் சரி, ஸ்குவாடு மேட்சில் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து டீம் அப் பண்ணக்கூடாது. ஓகேவா? யார் டீம் அப் பண்ணாலும் உங்களை பார்த்தா நீங்கள் எத்தனை கிலோ அடிச்சாலும் நான் உங்களை வந்து அமௌண்ட் கொடுக்க மாட்டேன். நான் லைவில் பார்த்தேன் அப்படின்னா கன்ஃபார்மாக அமௌண்ட் வந்து கொடுக்கவே மாட்டேன். இந்த பிரச்சனை நிறைய இது பார்த்தீங்கன்னா நடக்குது. அதே மாதிரி ஒருவேளை சோலோ மேட்சில் நான் உங்களை வந்து இன்வைட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சோலோ மேட்சில் நீங்கள் வந்து அமௌண்ட் கொடுத்து வரீங்க. நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்தினா இன்வைட் பண்ணணும் அப்படிலாம் எந்த ஒரு அவசியம் பார்த்தா கிடையாது. தெரியாத யாராக இருந்தாங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக கிக் பண்ணிடுவேன். ஒருவேளை அது நீங்கள் தான் இன்வைட் பண்ணீங்க அப்படின்ற விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்ச அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுமே பார்த்தினா கிக் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ இந்த ஒரு விஷயத்தையுமே உங்களை வந்து கிளியராக சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா இதெல்லாம் பார்த்தினா ஏன் அப்படின்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பைசா கொடுத்தா வராங்க. யாருமே ஏமாத்தின அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிடையாது. அதனால தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறேன். ஓகேவா? நீங்கள் ஒருவேளை சோலோ மேட்ச் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் சரி, ஸோ இந்த மேட்சில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்தினா இன்வைட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் பார்த்தீங்கன்னா கிடையாது. அப்படி அவங்க வந்து வரணும் அப்படின்னா அவங்க வந்து தனியாக வந்து அமௌண்ட் கொடுத்து வரட்டும். ஓகேவா? ஸோ நீங்கள் அவங்க வந்து இன்வைட் பண்ணணும் அப்படி அவசியம் கிடையாது. அப்படி இன்வைட் பண்ணி நீங்கள் தான் இன்வைட் பண்ணிங்க அப்படி விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சப்பனா நான் உங்களை கிக் பண்ணிடுவேன். அதே மாதிரி அவங்களும் பார்த்தீங்கன்னா கிக் பண்ணிடுவேன். ஸோ திருப்பி உங்களை வந்து நம்மளோட சேனலில் விளாட வந்து வாய்ப்பு கிடையாது. ஸோ அதே பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்லிட்டேன். ஓகேவா? அதே மாதிரி ஹேக்கர்ஸுக்கு மினிமம் லெவல் பார்த்தீங்கன்னா நான் 40 தான் வச்சிருக்கேன். ஒரு மேட்சில் 48 பார்த்தினா இருப்பாங்க. இதில் இன்னொரு மெயினான விஷயம் உங்களால் வந்து ரிவைவல் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிடையாது. நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ரிவைவல் ஆப்ஷன் சொல்ல மேட்சாக இருந்தாலும் சரி, ஸ்குவாட் மேட்சாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிவைவல் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிடையாது. அதை வந்து நான் வந்து ஆஃப் பண்ணி வச்சிருவேன். ஓகேவா? ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூல்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஃபீஸ், உங்களுக்கு வந்து வின் பண்ணுற அமௌண்ட், அதெல்லாம் பற்றி உங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து எப்படி ஜாயின் பண்ணலாம், அதே மாதிரி சோலோ மேட்சில் நான் எப்படி பார்க்குறேன், ஸ்குவாட் மேட்சில் எப்படி பார்க்குறேன் அப்படின்ற விஷயத்தை பற்றி நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? ஓகே. நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறது இப்போ நீங்கள் ஒருவேளை சோலோ மேட்ச் இருந்தீங்க அப்படின்னா எந்த மேட்சில் இருந்தாலும் சரி, சோலோ சோல் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டா ஐடி பார்த்தீங்கன்னா உங்களை வந்து கொடுத்துருக்கேன். பிளாக் டெத் கேமிங் ஸோ 777 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரும். இந்த ஐடியில் நீங்கள் வந்து காண்டக்ட் பண்ணி என்ன வந்து மெசேஜ் பண்ணலாம். ஸோ மெசேஜ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட டீடெயில்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து கொடுக்கணும். ஓகேவா? எப்படி அப்படின்னா உங்களோட ஐடி நம்பர் எனக்கு வந்து கரெக்டாக வேணும். நீங்கள் சோலோ மேட்சாக சோலோ பிளேயர் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஐடி நம்பர், அது மட்டும் இல்லாமல் உங்களோட ப்ரொஃபைல் இருக்குல்ல, ஸோ உங்களோட ப்ரொஃபைலோட ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தேவைப்படும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அமௌண்ட் அனுப்புனா ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அனுப்பணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களோட நேமம் பார்த்தீங்கன்னா அனுப்பணும், உங்களோட ஜிபே நம்பர் அனுப்பணும். ஒருவேளை நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து வின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் அனுப்பணும்ல. ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு நான் இதில் வந்து அமௌண்ட் அனுப்பணுமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அனுப்பிவிடணும். ஓகேவா? இது வந்து சோலோ மேட்ச்சுக்கு. இதுவே ஸ்குவாட் மேட்ச் அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னா உங்களோட ஐடி நம்பர் மட்டும் இல்லை, உங்களோட டீம்மேட்டாக நீங்கள் வந்து 4 பேர் எடுப்பீங்கல்ல. ஸோ மொத்தம் 4 பேர் ஐடி நம்பருமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் 4 பேரோட ப்ரொஃபைலோட ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தேவைப்படும். அமௌண்ட் அனுப்புற ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா தேவைப்படும். ஓகேவா? 4 பேருக்குள்ள அமௌண்ட் 40 ரூபா வரும். ஸோ 40 ரூபா அனுப்புற ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தேவைப்படும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் 4 பிளேயர்ஸோட நேமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அனுப்பணும். அதுக்கப்புறமா உங்களோட ஜிபே நம்பர். ஓகேவா? 4 பிளேயர்ஸுக்கும் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா ஜிபே நம்பர் பார்த்தீங்கன்னா அனுப்பணும். ஏன் அப்படின்னா ஒரு டீமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அனுப்பி வந்து கன்ஃபியூஸ் பண்ண வந்து இருப்பேன். ஓகேவா? அதனால 4 பிளேயர்ஸ்க்குள்ள ஜிபே நம்பர் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக அனுப்பணும். ஸோ அனுப்பும்போது தான் எனக்கு வந்து கிளியராக வந்து ஓகே, ஸோ இந்த டீம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அனுப்பி அடிச்சிருக்கு. ஸோ அப்போ உங்களை பார்த்தீங்கன்னா அந்த கில் வந்து அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம் அப்படின்ற தாட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் வந்து கொடுப்பேன். ஓகேவா? அந்த ஒரு கண்ட்ரோல் தான். அதே மாதிரி இதில் ஒருவேளை நான் வந்து கரெக்டாக கொடுத்துருக்கேன் அப்படின்ற டவுட் வந்து உங்களுக்கு வந்து சந்தேகம் இருந்தால் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா அது வந்து கிளியராக நான் வந்து ஸ்டோரி ஆட்டோ இல்லை வந்து ஹைலைட்ஸ்லோ இல்லை வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நான் அதை வந்து போட்டுருவேன். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறது ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஓகே. இப்போ நான் வந்து எப்படி வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் அப்படிலாம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? சோலோ மேட்ச்சுக்கும் ஸ்குவாட் மேட்ச்சும் நான் எப்படி வந்து கொடுக்குறேன். சோலோ மேட்ச் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சிம்பிள் தான். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நீங்கள் 1 கிலோ அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 7 ரூபா கொடுத்துறேன். ஒரு மேட்ச்சில் நீங்கள் வந்து 20 கிலோ இல்லை வந்து 10 கிலோ அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் அமௌண்ட் கொடுத்துறேன். 20 கிலோ அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 140 ரூபா வந்துடும். ஒரு மேட்சே நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி 10 கிலோ அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 70 ரூபா வந்துடும். ஓகேவா? ஒரு ஆள் எத்தனை மேட்ச்சில் வேணாலும் ஜாயின் பண்ணலாம். ஓகேவா? நான் வந்து ஒரு நாள் எத்தனை மேட்ச் அப்படிலாம் கணக்கு கிடையாது. எவ்வளோ பிளேஸ் வராங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து மேட்ச் வந்து கண்டெக்ட் பண்ணேன். ஒரு ஆள் எத்தனை மேட்ச்சில் வேணாலும் ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணலாம். சோலோ மேட்ச்சு சாட்டர்டே மட்டும்தான் நடக்கும். ஓகேவா? சாட்டர்டே மட்டும்தான். சண்டே வந்து ஸ்குவாடு மேட்ச் மட்டும்தான் நடக்கும். ஒருவேளை பிளேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க, ஒரு 48 பிளேயர் தான் ஜாயின் பண்ணிடுறாங்க அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு ரூம் மேட்ச் தான். அதுவும் பார்த்தீங்கன்னா லைவ் வந்து போட்டுறேன். அது ஒரு ரூம் மேட்ச் அதோட பார்த்தீங்கன்னா லைவ் வந்து என்ன பண்ணிடுறேன். இல்லை நிறைய பேர் வராங்க அப்படின்னா எவ்வளோ பேர் வராங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா லைவ் வந்து கண்டிப்பாகும். பட் எல்லாமே உங்களுக்கு வந்து லைவ்ல வந்து கிளியராக இருக்கும். உங்களுக்கு வந்து என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து லைவில் கிளியராக வந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஓகேவா? ஓகே. இது பார்த்தீங்கன்னா சோலோவில் மேட்ச். பட் சோலோவில் இன்னொரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும், போய் அடிச்சு உங்களுக்கு வந்து அமௌண்ட் கிடையாது, கில்லுக்கு மட்டும்தான் அமௌண்ட். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்குவாடில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி உங்களோட டீமோட கவுண்ட் தான் பார்த்தீங்கன்னா எடுப்பேன். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்கிறேன், உங்கள் டீமில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 4 கிலோ அடிச்சிருக்காரு, மீதி 3 பேர் பார்த்தீங்கன்னா கில் அடிக்கலை. ஓகேவா? அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா உங்கள் டீம் வந்து டோட்டலாக 4 கிலோ அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து கவுண்ட் எடுப்பேன். அப்போ 4 பேருமே பார்த்தீங்கன்னா நான் வந்து தனித்தனியாக அமௌண்ட் அனுப்பி விட்டுருவேன். அதனால தான் உங்கள் 4 பேரோட ஜிபே நம்பர் பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல கேட்டது, உங்களுக்குள்ள சண்டை வரக்கூடாது அப்படின்ற காண்டாலையும் பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து பண்ணுறது. ஓகேவா? ஓகே. ஸோ இதை பார்த்தீங்கன்னா முதல் விஷயம். அதே மாதிரி இப்போ வந்து ஒரு டீமில் எப்படி நடக்குது அப்படின்னு வைப்போம். ஓகேவா? அதாவது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 4 கிலோ அடிக்கிறார், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா 1 கிலோ அடிக்கிறார், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா 2 கிலோ அடிக்கிறார்.
இன்னொருத்தர் பார்த்தோன்னா 3 கிலோ அடிக்கிறார் அப்படின்னு வந்து வைப்போம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த டீமில் பார்த்தோன்னா மொத்தம் எத்தனை கிலோ அடிச்சிருக்காங்க அப்படின்னா 4, 5, 6, 7 10 கிலோ பார்த்தோன்னா அடிச்சிருக்காங்க. ஓகேவா? பட் இப்போ நான் வந்து கரெக்டாக வந்து கொடுக்க முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 8 கிலோ வந்து கவுண்ட் எடுப்பேன். ஸோ 8 கிலோ பார்த்தீங்கன்னா அதாவது ஒவ்வொருத்தருமே 14-14 ரூபா வச்சு அனுப்பிட்டு, ஸோ மீதி 2 கிலோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வருது அப்படிதானே. ஸோ அந்த 2 கிலோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 2 பேர் பார்த்தீங்கன்னா நிறைய கிலோ அடிச்சிருப்பாங்கல்ல. ஸோ இப்போ ஒரு டீம் நான் ஒருத்தர் செஞ்சிடல, ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 4 கிலோ, ஒருத்தர் 1 கிலோ, ஒருத்தர் 2 கிலோ, ஒருத்தர் 3 கிலோ அப்படின்னு வச்சுனேன்ல. ஸோ இதில் வந்து நான் 4 பேருமே பார்த்தீங்கன்னா 14 ரூபா வந்து முதல் அனுப்பிடுவேன். மீதி 2 கிலோ பார்த்தீங்கன்னா பெண்டிங் வரும். அதில் 4 கிலோ அடிச்சிட்டு ஒரு 7 ரூபா பார்த்தீங்கன்னா கொடுத்துருவேன். அப்புறம் 3 கிலோ அடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 7 ரூபா பார்த்தீங்கன்னா கொடுத்துருவேன். ஓகேவா? ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா எல்லாம் நடக்க போகுது. ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இதில் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் டவுட் இருந்தால் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் கேட்கலாம். அதே மாதிரி ரூல்ஸில் ஏதாவது புதுசாக கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாலும் அதுக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கேட்கலாம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ரூல்ஸ் வந்து கரெக்டாக ஓகே இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை வந்து மேட்ச்சில் வந்து சேர்ப்பேன். ஓகேவா? ஸோ அதை வந்து நான் ஒன்லி பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி போஸ்ட்டிலோ இல்லை வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் கமெண்ட்டில் பின் பண்ணியோ இல்லை வந்து தனியாட்டி வீடியோ போட்டு உங்களை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பட் இப்போ நான் ஸ்டார்டிங்ல வச்சு மாதிரி ஒரே ஒரு டோர்னமெண்ட் தான் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அதாவது 10 ரூபா டோர்னமெண்ட் மட்டும் தான் பிளான் பண்ணியிருக்கோம். பட் ஃபியூச்சரில் இது வந்து எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்றத பொறுத்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இன்னுமே நிறைய டோர்னமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் பண்ண போகிறேன். 100 ரூபா டோர்னமெண்ட்லேருந்து எக்கச்சக்கமாக 100 ரூபா டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கில்லுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 80 ரூபா கிடைக்கும். ஓகேவா? ஸோ யோசிச்சு பாருங்கள், நீங்கள் வந்து 10 கிலோ அடிச்சிங்க அப்படின்னா ஒரு மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 800 ரூபா எடுத்துடலாம். ஸோ அந்த லெவலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளானில் வச்சிருக்கோம். பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஸ்பான்சிபிள் தான் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரையும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நிறைய நாள் பார்த்தீங்கன்னா வீடியோ போடாமல் இப்போ தான் போட்டுட்ருக்கும். அதனால் ரொம்ப டவுனாக தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரையும் நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேவா? அந்த ஒரு காரணத்தை தான் இதை பற்றி நான் சொல்கிறோம். ஓகே கை, ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்டில் சொல்கிறேன். நான் வந்து கம்யூனிட்டி பஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா இதை வந்து போடுவேன். முடிஞ்ச வரையும் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.